கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ரோமர் 8 அதிகாரம் இன்னொரு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா, ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆமென். நம்ம கடவுளுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரராக இருக்கிறோம் என்றால் பிள்ளைகளாக இருக்கிறோம், வாரிசாக இருக்கிறோம், அவருக்கு நாம் சொத்தாக இருக்கிறோம். ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் இருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் கடவுளை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கு தேவனே, யாக்கோபு தேவனே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி சொல்றாரு? எங்கள் பிதாவே, பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே. இதுதான் சுற்றி இருந்த அந்த பரிசெய்ய சதுசெய்ய சுற்றி இருக்கிற மக்கள். ஆமென். கடவுளே அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்க? சிலுவில ஆறையிறாங்க. அநேகருக்கு ஜனங்களுக்காக அநேக ஜனங்களை அவர் என்ன பண்றாரு? அற்புதமாக வியாதிகளை குணமாக்குறார். ஆமென். அநேக அற்புதங்களை செய்கிறார். இதை கண்டு பொறாமை கண்டும் மற்றும் ஒன்று ஒன்றும் காரணம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனை அவர் அப்பா பிதாவே என்று சொன்னதுனால்தான் எப்படி கடவுளை நீங்க பிதா சொல்ல முடியும்? ஆமென். அதனால்தான் அவர் கல்வார் சிலுவிலை அவர் அறிஞ்சார்கள். பாருங்க இவர்கள் அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆமென். நம்ம அனுதினமும் தேவனுடைய பரிசுத்த ஆவினாலே வழி நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர் தான் வந்து நமக்குள்ளாக வரும்பொழுது நம்ம அவருடைய புத்திரராக இருக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பற்றி இருக்கிறீர்கள். ஆமேன். நம்ம இந்த காலை வேளையில ஆமேன் ஆமேன் நம்ம அப்பாவை நம்ம அவரை ஆமேன் அவர் நம்ம அறிவு சம்பந்தப்பட்டதில் இது உறவு சம்பந்தப்பட்டது. அதாவது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், தகப்பனுக்கும் ஆமேன் பிள்ளைக்கும் அப்பாவுக்குள்ள உறவு. அது மட்டும் சொல்லப்படவில்லை. ஆமேன். வேதம் சொல்கிறது, ஏசாயால மணவாளன் மணவாட்டி மேல் எப்படி பிரியமா இருக்கிறாரோ இருக்கிறான்னு அதே போல கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அப்போ அவர் மணவாளன் மணவாட்டி என்று வேதம் சொல்கிறது. நம்மளுடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். அப்போ திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமா, இந்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக வந்து வந்து போயிடுவார். ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக வந்து வந்து போயிடுவார், செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவார். அவருங்க நிலையாக பூமியில் இல்லை. ஆமேன். ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டில் அவர் நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். வேத சொல்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய், ஆமேன், அவர் நமக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுவது அந்த ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் அவர் மகிமைப்படுவார். அப்போ அவர் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் அநேக பேர் கிறிஸ்தவர் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு அடிமைத்தனை போல இருக்கிறோம். ஆமென். நம்ம அப்பாவுக்கு நம்ம கடவுளுக்கு இந்த வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவர்களையும் சமுத்திரம் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் யாவையும் உண்டாக்கின கடவுள் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முதலமைச்சர் பிள்ளைக்கே எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது? ஏன் நம்ம லோக்கல்ல இருக்கிற ஒரு வார்டு நம்பர் பிள்ளைங்க எடுத்துங்க, எப்படி இருப்பாங்க? எங்க அப்பாவுக்கு ஒரு கவுன்சிலர் வார்டு நம்பர் என்று அவ்வளோ ஒரு தைரியம் அவங்களுக்கு, அவ்வளோ ஒரு காரியங்கள் இருக்கிறது. அதே போல வானத்தையும் பூமி உண்டாக்கின அப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தைரியம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இது எப்படி இருக்கும் என்றால், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒரு பிள்ளை வானத்தில் போகிற அந்த ஃப்ளைட்டை பார்த்து அப்பா கேட்டாலாம், அந்த ஃப்ளைட் எப்படிமா இருக்குது, ரொம்ப சின்னதாக தெரியுது. ஆமாம், நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா ஃப்ளைட்டு போனது ரொம்ப சின்னதாக தெரியும். அதே மீன பக்கத்தில் ஒரு நாள் கூட்டி போய் காமிச்சாரான், கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டு ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரே ஃப்ளைட்டு தான், தூரத்துக்கு பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. ஆமாம், கிட்ட போய் பார்க்கும்போது பெருசாக இருக்குது.
அதே போலதான் கடவுள் இயேசப்பாவை நம்ம எவ்வளோ எவ்வளோ ஆராதிக்க துதிக்க, அவரை தேடி தேட, அவர்கிட்ட நெருங்க நெருங்க, அவர் எவ்வளோ பெரிய தேவன் நம்ம அறிந்து கொள்ள முடியும். வானத்தையும் பூமியும் நாட்களில் அந்த மலை பிரதேசத்தில் போகும்பொழுது அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள், அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குகள், அவ்வளோ மேகங்கள் கடந்து போகுது. அவ்வளோ அவர் படைத்த படைப்புகள் எவ்வளோ அற்புதமானது. ஒரு சின்ன அவ்வளோ பெரிய அதிசயங்கள் பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு அற்புதமானவர் தேவன், வல்லமுள்ள தேவன். வேத சொல்கிறது, ஆமீன், சங்கீதம் 92 அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நதிகளின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிலும் அவர் வல்லமுள்ளவர். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நதிகளின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு வல்லமுள்ள தேவன் தான் நம்ம என்ன பண்றோம், அவரை நம்ம அப்பா என்று கூப்பிடத்தக்கதானே புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்று இருக்கிறோம். நம்ம இன்னும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், ஆமீன், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதானே புத்திர சுவீகாரத்தின் ஆவி பெற்று இருக்கணும். அடிமை போல கிறிஸ்தவர் நாம் இருக்கக்கூடாது, உரிமையாக கர்த்தர்கிட்ட கேட வேண்டும். இந்த உரிமை எப்படி பெருகும் என்றால் அப்பாவோட கூட பேசும்போதுதான். அப்பா மகனுடைய உறவு நம்ம லூக்கா 15 அதிகாரத்துல பார்க்கலாம். லூக்கா 15 அதிகாரத்துல அங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. இளையவன் என்ன பண்றான், அவனுடைய சொத்து எல்லாம் பிரிச்சுன்னு எடுத்துன்னு போயிடுவான். அவன் எல்லாவற்றும் செலவழிஞ்சிட்டு, ஆமீன், எல்லாம் ஊதாரத்தனமா செலவழிஞ்ச பின்பு அவன் சாப்பாடுறதுக்கு கூட வழி இல்லாம ஒரு பன்னியோட தவிடு சாவ தன் வயிற்று நிரப்பிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறான். அப்பொழுது அந்த புத்தி தெளிகிறது. புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட போனா நான் ஒரு மகனா போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு புத்திர், நான் வந்து ஒரு வேலைக்காரன் போறேன்னு சொல்லி திரும்பி வரும். வந்து என்ன பண்றாரு, அவர் கட்டி அணைத்து அவர் மோதிரம் போடுறாரு, அவங்க வீட்டுல விருந்து விற்கிறாரு, இந்த காரியங்கள்லாம் பார்க்கிறோம். அப்போ அப்ப தூமா போன அந்த பிள்ளை மனம் திரும்பும் போதுதான் அப்பாவோட கிட்ட வரும்போது அவரோட அன்பை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அப்ப நம்ம தூரமா போயிட்டோம்னா அப்பாவுக்கு ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம செபிக்காம ஆராதிக்காம கர்த்தர் சித்தத்தை செய்யாம தூரமா போயிட்டா அவரோட அன்பை நம்மள புரிந்து கொள்ள முடியாது, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது. ஆமா, அவர் கிருபியானவர் தான். கிருபியானவர்னால தான் அந்த அந்த கெட்டு கெட்டு போன இளையகுமாரன் மனம் திரும்பும் போது, எல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், மனம் திரும்பும் போதுதான் அவன் அப்பாவோட அன்பு அவன் புரிந்து கொள்ள முடிகிறது, அப்பா கிட்ட வரும்போதுதான். அதே போல அநேக கிறிஸ்தவர்கள் கிருபை 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 என்ற பேர்ல எதை ஒன்று செய்துட்டு கடவுள்கிட்ட போய் மன்னிக்கலாம். மன உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகும் போதுதான் அப்பாவுடைய அவருடைய அன்பை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் போதுதான் அப்பாவுடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக அதிகாரம் உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இன்னும் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள், நீங்கள் மீண்டும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்றால் எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஊழியம் செய்தார் அது போல நம்ம ஊழியம் செய்வோம். ஏசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் அதே போல இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். ஏசு கிறிஸ்து எப்படி பிசாசு துரத்தினார், ஒரு செகண்ட்ல, ஒரு செகண்ட்ல பிசாசு லேகன் பிசாசு எல்லாம் பாருங்க, அவன் மார்க்க அவன் 5 அதிகாரத்துல அவனே ஓடைந்து பண்ணினான். ஆண்டவர் எதுவுமே பேசவே இல்லை. உன்னதமான தேவனுடைய குமாரன் உமக்கும் எனக்கும் என்ன, உன்னுடைய வேலை வர, என்னுடைய வேலை வராத படிக்க சீக்கிரம். அவனுக்கு தெரியும் பிசாசனும், அவன் வந்து கடைசி காலம் அவனுக்கு இருக்கிறது, அவனுக்கு அழிவு இருக்கிறது, நரகத்துல போக போறான், உன்ன காலங்கள் நிறைவேறல. காலங்கள் நிறைவேறும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், பிறந்தார், உங்களுக்காக எனக்காக கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டார், முள்மூடி சூடப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், சரீரம் முழுதும் காயப்பட்டு கடைசி சுற்று ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்தார். எல்லாரும் கவனிங்க, அவர் கால் நிறைவேறும் பொழுது பிசாசு அவனுக்கு தெளிவாக கேட்கிறான், என்ன சொல்றான், ஆமா காலம் இன்னும் இதுக்குள்ள வந்துட்டீங்களே, எங்களை அழிப்புக்கு அழிக்க முடியாத வந்து பணிந்து கொள்றான். அவனே வந்து ஜெபம் ஜெபிக்கிறான் பாருங்க, பிசாசன் வேண்டிக் கொள்றான், அந்த பண்ணி கொடுத்தவங்களை என்ன போக அனுமதிங்க. உடனே அந்த அந்த கல்லறையில் இருந்த அந்த லேகோன் பிசாசு பிடித்தொடர்ந்து கிட்டத்தட்ட 2000 சாரி 2000 பன்றிகள் இருந்தது, கிட்டத்தட்ட 6000 பிசாசு சொல்றாங்க. லேகோன் என்பது 6000 பிசாசு சொல்றாங்க. எல்லாம் வெளியே வந்து பன்றிகளுக்குள்ள போய் மாண்டு மறிந்தது. அப்போ அவருக்கு ஒரு இடத்துல பிசாஸ் விரட்டுறாரு, எல்லாம் ஜனங்க வந்து சொல்றாங்க, ஒரு சிலர் பொறாம இல்லாத இது வந்து பிசாசுடைய தலைவன், அதனால பிசாசை விரட்டுறாரு. இல்ல இல்ல, ஒரு ராஜ்யம் 300 ராஜ்யத்துக்கு எப்படி விரோதமாக இருக்கும், ஒரே ராஜ்யம் இல்ல, நான் தேவனுடைய ஆவினால பிசாசுகளை துரத்துகிறேன். அல்லேலூயா. நாம் தேவனுடைய புத்திராக இருக்கிறோம் என்றால் முதலாக நாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசின் தலையை நசுக்கும்படியாக, பிசாசுகளை விரட்டும்படியாக, பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளும்படியாக, ஆமீன், பிசாசுகளை விரட்டும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வரங்கள் நம்மளுக்குள்ளாக செயல்படும். அல்லேலூயா.